ஓம் சாந்தி. நாம் அனைவரும் பகவானுடைய அதிகாரி குழந்தைகளாகவும் பகவான் நம்முடையவர், நாம் அவருடையவர்களாகவும், இது எத்தனை உயர்ந்த விஷயம். எவையெல்லாம் அவருடையவையோ அவை நம்முடையவையாகும். அவரது ஆஸ்தியின் மீது நமக்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. இந்த விஷயத்தினை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவரது அனைத்து சக்திகள் மீதும் நமக்கு முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. அவரது முழுமையான ஞானத்தின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. அவரது குணங்களின் மீதும் நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. சுயம் அவர் மீதே நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. அவரது வரங்களின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. இந்த அதிகாரத்தன்மையினை, இந்த உரிமையினை நாம் ஒருபோதும் மறக்க வேண்டாம். உலகில் கூட பாருங்கள், ஒரு அரசனின் குழந்தை இளவரசன், அவருக்கு இயல்பாகவே நான் இளவரசன் என்பது மறப்பதே இல்லை. அவர் விளையாடச் சென்றாலும் சரி, படிக்க சென்றாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த விஷயம் அவருக்கு மறப்பதே கிடையாது. நாமும் நமது இந்த அதிகாரத்தன்மையினை மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இந்த எண்ணத்தினை வைப்போம், இது சோதனை தாளாகும், நான் இதில் முழு மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் எண்ணம் வைப்போமானால் ஒவ்வொரு சோதனை தாளும் நமது மதிப்பெண்களை அதிகரிக்கக்கூடியதாக ஆகிவிடும். நம்மை பின்தங்க வைப்பவையாக இருக்காது. எனவே என்ன நடந்தாலும் சரி, அதனை சோதனைத்தாள் என்று கருதுவோம். நான் இதில் முழுமையான மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை வைப்போம். இந்த சோதனைத்தாள்கள் ஏன் வருகின்றன? பாபா உடையவராக ஆன பின்பும் ஏன் இந்த சோதனைத்தாள்கள் வருகின்றன? நானோ, நாம் பாபா உடையவராக ஆகிவிட்டோம், இப்போது அனைத்து தடைகள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவோம் என்றல்லவா யோசித்தேன். ஆனால் இப்போதோ முன்பை விட அதிகமாக தடைகள் வருகின்றன என்றெல்லாம் யோசித்து யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாதீர்கள். எத்தனை சோதனைகள் வருமோ அத்தனை முன்னேற்றம் அடைவோம். பாருங்கள், நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், அதனை அழைத்து கொண்டிருப்பார்கள். பரீட்சை எழுதினால்தான் நாம் எத்தனை புத்திசாலி என்பதை நாமும் உணர முடியும், பிறரும் பார்க்க முடியும். மாயை கூட தெரிந்து கொள்ளட்டும், நாமும் தன்னைத்தான் கண்டறிவோம். இந்த முழு உலகம் பார்க்கட்டும் நாம் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள். நமது மனோநிலையினை குலைப்பதற்கான சக்தி இந்த உலகில் யாருக்கும் கிடையாது. இவ்வாறு நினைவில் வைத்தபடி 4 சப்ஜெக்டுகளிலும் நாம் முழு மதிப்பெண்கள் பெறுவோம். 4 சப்ஜெக்டுகளின் பலம் ஒன்று சேர்ந்து நம்மை சூழ்நிலைகளில் முன்னேற்றம் அடையச் செய்யும். ஞானத்தினை நமது பலமாக ஆக்குவோம். பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் பலவீனம் அடைந்து விட்டால் சுயம் பகவான் என்னோடு இருக்கிறார் என்பதை கூட மறந்து விடுவோமானால் ஈஸ்வரிய உதவியிலிருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். நமது 3வது சப்ஜெக்ட் ஆகிய சாட்சி உணர்வினை தாரணை செய்வதை நாம் மறந்து விடுவோமானால் நாம் பிரச்சனைகளிலேயே மாட்டிக்கொள்வோம். எனவே நாம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆடாது அசையாது உறுதியானவராக இருக்க வேண்டும். சோதனைகள் வரும், சென்றும் விடும். நமது மனோநிலையினை நாம் குலைத்து கொள்ளக்கூடாது. அப்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிப்பதில் நமக்கு அதிகமான பலம் கிடைத்துவிடும். கூடவே நாம் சேவையில் பிஸியாக இருப்போம். தன்னைத்தான் கருவி என்று உணர் சேவைகளில் நாம் பிஸியாக இருப்போமானால் அந்த சேவையின் பலம் கூட நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடுகிறது. பிரச்சனைகளின் நேரத்தில் உதவி புரிகிறது. யார் அதிகம் சிந்திக்கிறார்களோ, அதிகமான குழப்பங்களில் மூழ்கி கிடக்கிறார்களோ, எதிர்மறைத்தன்மையாக இருக்கிறார்களோ, அவர்கள் மீது பிரச்சனைகள் பெரிய சுமையாக வந்து விழுகின்றன. ஆனால் யார் இந்த வாழ்வினை விளையாட்டாக நினைக்கிறார்களோ, மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ,
மிகவும் லேசாக இருக்கிறார்களோ, மிகவும் நேர்மறையாக இருக்கிறார்களோ, பிரச்சனைகள் அவர்களை விட்டு சென்று விடுகின்றன. இவர்களோடு சுயம் பகவான் இருக்கிறார் என்பதை அவை பார்க்கும்போது அவை ஓட்டம் பிடித்து விடுகின்றன. இன்று நாம் மூன்று உலகங்களையும் சுற்றி வருவோம். ஆத்மாவாகிய நான் இங்கிருந்து சூக்ஷ்ம ஒளி உலகிற்கு பறந்து செல்கின்றேன். நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்கின்றேன். பாபா தனது 1000 புஜங்களின் நிழலை என் தலை மீது விரித்திருக்கின்றார். பிறகு அங்கிருந்து ஆத்மாவாகி பரந்தாமத்திற்கு பறந்து செல்வோம். இப்போது நான் பாபாவுக்கு சமமாக இருக்கின்றேன். பாபாவினுடைய அதிர்வலைகளின் கீழே இருக்கின்றேன். அவரது அதிர்வலைகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. பிறகு நாம் கீழே வந்து விடுவோம். இந்த ட்ரில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை அவசியம் மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.